போன வருஷம் பர்த்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடியபிளாக இருக்கலண்ணா. போன வருஷம் பர்த்டேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் பசங்க கூட செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருவிக்கா டைரக்டர் அண்ணனோட லாஸ்ட் மூவி வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா பூங்கா. ஸோ வந்து அந்த டைரக்டர்னா தான் நம்ம மூவிக்கும் பண்ணுறாங்க. அண்ணனோட கதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆல்ரெடி கதை கேட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோடு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஸோ வந்து எப்படி அந்த ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஒரு ஸ்டோரி சொல்லும் போதுலேருந்து இந்த படம் கண்டிப்பாக என்னானாலுமே வெற்றி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஸ்டோரிக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம படத்துக்கான ஒரு வெற்றிக்கு நீங்களும் கூட இருந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். வந்து காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைரக்டர் நான் ஃபோன் பண்ணி தம்பி நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு கூல் சுரேஷனாகவும் வருவாங்க. அண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னென்னா உனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கேட்டவுடனே செம சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ளே செம சந்தோஷம். என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாரு பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம டைரக்டர்னா இருந்துட்டு இல்லைப்பா ஆனால் என்ன பிரச்சனைனா நீ சூப்பர் பைக் தானப்பா ஓட்டுவேன். அவருக்கு பட்ஜெட் பிரச்சனை ஏதோ சின்ன பைக்காக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அதனால் இப்போ முடியாதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொன்னதே போதுண்ணா நம்ம படம் பண்ணி அவருக்கு எதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து இந்த பைக்கு அதுவும் மெயினாக வந்து பண்ணால் சூப்பர் பைக் தான் ஓட்டுவோம் சூப்பர் பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் அண்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஸோ வந்து அண்ணனை வந்து இப்படி பேசுறது அண்ட் வந்து நம்ம பயில்வான் அண்ணா இங்கேருந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நான் கவனித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பயில்வான் அண்ணாவோட ஒரு படத்தில் வந்து பண்ண எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஸோ வந்து அவர் ஏதாவது க்வெஸ்டின் கேட்டால் சரி இவருக்கு மட்டும் ஒரு பதில் ரெடியாக வச்சுட்டு வந்தேன். நான் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்து பாருந்தேன் அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு வந்தேன். பட் நல்ல வேலை அண்ணன் வந்து எனக்காக எதுவுமே நினைக்கல எதுவுமே வாய் திறக்கல. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லோரும் எனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேண்ணா ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர்ட் இல்லை. வந்த உடனே என்னை கூப்பிட்டுட்டாங்க. பட் ரொம்ப சந்தோஷம் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று என் தம்பிக்காக நான் பேசுகிறேன்றதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்கள் கொடுக்குற ஆதரவு மாதிரி 100வது நாள் வெற்றி 200வது நாள் வெற்றிக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து எல்லோரும் அவனை ஆசீர்வாதப்படுத்தி இந்த படத்தை வந்து மேலும் ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி வணக்கம். இந்த சிறியவனின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரெண்டு வாரத்தை பேசுறது முடி ஒரு நன்றி ரெண்டு பேரும் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என் போன ப்ராஜெக்டோட பார்ட்னர் திரு வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் உப்பு நிற்கிறதுக்கான காரணமான திரு ஜோதி புவனேஸ்வரி அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சள் வீரன் இந்த படத்துக்கு கதை எழுதிட்டு யார் கதாநாயகனாக பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இப்போ தமிழ் சினிமா இருக்கிற சூழ்நிலையில் என்ன வியாபாரம் யாருக்கு எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறோம். கணக்கு நமக்கு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி முக்கியம்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். இந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதாநாயகனை தேடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் யூடியூப்பில் பார்க்கும்போது தம்பியோட அந்த செயல் எல்லாமே எனக்கு பிடிச்சி போய் இந்த கதைக்கு ஏற்ற நாயகனாக முகத்தில் கத்தி போல் ஷார்ப்பாக இருந்தாப்புல அதை பிடிச்சி போய் அப்புறம் தம்பியை ஃபாலோ பண்ணேன். சின்ன தம்பியாக இருக்காப்புல அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம், நீங்கள் ஈஸியாக பேசியிருக்கலாம் ஈஸியாக முதல் படம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது இந்த தம்பியோட வீரியம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த தம்பியை ஃபாலோ பண்ணி அவர் நண்பர் அஜீஸ் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அவர் மூலியமாக தான் நம்பர் வாங்கி தம்பியை ஃபாலோ பண்ணி 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணி கடல் கடந்து அந்த மாதிரிலாம் போய் கதை சொல்லி வந்து கடைசி நேரத்தில் தம்பி சிந்திச்சு கடைசி எடுத்த முடிவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க. இந்நேரத்தில் அன்பு தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்துக்கு வந்து டைட்டில் 2 டைட்டில் சொன்னேன் சார். முன்ன தமிழில் பேர் வச்சா மானியாக இருந்தது, தமிழில் பேர் வச்சு வரிகளுக்கு இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. தமிழ் இங்கிலீஷ் எது வச்சாலும் இது கிடையாது, வரிகளை கிடையாது. அதனால் பெரிய பெரிய தமிழை விரும்புகிறன்ற பெரிய பெரிய நடிகரும் கூட இங்கிலீஷில் பேர் வச்சுட்டு போகிறாங்க.
சின்ன பிள்ளை இப்போ தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறாப்ல. ஒரு டைட்டில் இங்கிலீஷில் சொன்னேன், ஒரு டைட்டில் தமிழில் சொன்னேன். இந்த தம்பி இங்கிலீஷில் சொன்ன டைட்டில் கண்ணால் கூட பார்க்கல, அது என்ன டைட்டில் இது இங்கிலீஷில் வச்சிருக்கேன்னா அது என்ன டைட்டில் கூட காதில் கேட்கல, தமிழில் இருக்கிற டைட்டில் மட்டும் வைங்கன்னு நினச்சி. அதுதான் நம்ம மண்ணுக்கும் நம்ம இருந்த இனத்துக்கும் சேர்க்குற பெருமைன்னு சொன்னாப்ல. அந்த இடத்துல இந்த தம்பியோட உயரம் என்னன்னு தெரிஞ்சுது. இனி எடுத்து வைக்கிற பாதைகள்லாம் ஜாகிரதை எடுத்து வைக்கணும், விளையாட்டு பிள்ளை நினச்சி நம்ம எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பயம் கலந்து பதட்டத்தோட தம்பி கூட நான் பயணிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தம்பி இருக்கிற ஊரை பார்த்தீங்கன்னா, இந்த தம்பி இருக்கிற ஊரை பார்த்தீங்கன்னா இருக்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு பாதையே கிடையாது. இந்த தம்பி இருக்கிற ஊருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு பாதைகளே கிடையாது, செம்மன் பாதை. அந்த கிராமத்திலிருந்து பிறந்து வந்த தம்பி இன்னைக்கு கூகுளில் டிடிஎஃப் வாசன் ஹோம்னு போட்டால் கூகுள் காட்டும், அந்த இடத்துக்கு வளர்ந்துருக்குறாப்புல. ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் சார், சுக்கிரவனோட தூதுவனா அனுமன் வந்து ராவணன்ட்ட போனார் சீதை மிக்கத பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அப்போ ராவணன் வந்து அனுமனை வந்து உதாசீனப்படுத்தி உக்காரத்துக்கு சேர் கூட இல்லாமல் நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தார். அந்நேரத்தில் அனுமன் வந்து தான் வாழை சுருட்டி 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 மலை போல் ஆக்கி உயரமாக உட்காந்தார். இந்த தம்பின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வாழை சுருட்டிட்டு இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த தம்பி வாழை சுருட்டிட்டு உக்கார போகிறாரு. உக்கார உயரத்தை விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. என் அழைப்பேற்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நமது கோரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் கொளஞ்சிக்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த கோப்படி சார் போட்டி சார் மேடம், டாக்டர் மேடம், கவிதா மேடம் அவர்களுக்கும், ஜனார்த்தன சார் அவர்களுக்கும், பிரம்மரிஷி மலை சித்தரையா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை குறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். படத்தில் ஒளிப்பதிவாளர் பணியாற்றதால் ரொம்ப பெருமை அடைகிறேன். இது இன்றைக்கி டிடி வாசன் அவர்கள் பிறந்த நாளில் இந்த படத்தை ஆரம்பிக்கல, மிகவும் சந்தோஷமாக அடைகிறோம். கேட்குறேங்க, இந்த மஞ்சள் வீரன் படத்தில் ஒளிப்பதிவாளர் பணியாற்ற ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பு அடித்த செந்தில் அவர்களுக்கு நன்றி. இந்த டிடி வாசன் அவர்கள் பிறந்த நாளில் இந்த படம் மிக பெரிய வெற்றி அடையும், ப்ரெஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. வணக்கம். டைரக்டர் வந்து இது ரெண்டாவது படம், ஃபஸ்ட்டு படம் கோரியோகிராஃபி பண்ணும்போதே சொன்னார், மாஸ்டர் இதுக்கப்புறம் நான் எத்தனை படம் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் தான் டான்ஸ் மாஸ்டர்னு. அந்த வார்த்தையை இன்றைக்கும் சொல்லி மாஸ்டர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். அந்த ஏன்னா ஒரு பாட்டு கோரியோகிராஃபிக்கு தான் நம்மளோட உயிராக கண்ணாக நினச்சி நம்ம இருக்கோம். அதை வந்து சில டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்களை நாங்கள் அடுத்த படம் கூட பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணலாம். அந்த முதல்ல அன்னைக்கு அந்த படம் அப்போ இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன், அப்போ இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அந்த டைரக்ட் அந்த டீம் மாத்திரம்தான் அந்த படம் முடிஞ்சோடனே அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில டைரக்டர் இதை மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக்கு உழைப்பு சுத்தமாக இருக்கும்னு நினச்சி நம்மளை கூப்பிட்டதுக்கு நன்றி. எனக்கு வந்து டிடிஎஃப் வாசன் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய அந்த அவராது அவருக்கு அழகாக டான்ஸ் கற்றுக் கொடுத்து இந்த பாடலாம் ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக வரும்னு நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மஞ்சள் வீரன் டீமுக்கு தான் போய் சேரும். படத்தின் கதாநாயகன் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் போய் பைக் போய் புக் பண்ண போனேன், அப்போ சொல்லிட்டாங்க இன்றைக்கி பக்ரீத்துக்கு லீவுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அந்த 1.5 லட்சத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் மட்டும்தான் வண்டி வண்டிக்கு வாங்கினேன். TTF Vasan, please come to the stage. இப்போ என்னால் முடிஞ்சது நான் தம்பிக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தம்பி வந்து என் பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பைக் இல்லாமல் கஷ்டப்படுறது தம்பிக்கு தெரியும். அநேகமாக 2 நாளில் எனக்கு ஒரு பைக்கு புக் பண்ணி தருவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பத்திரிக்கை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நீங்களே தான் சாட்சி, சரிங்களா? என்னண்ணா அண்ணா, ஒரு ஒரு விஷயண்ணா, நான் உங்கள் கால் தூசி வர மாட்டேண்ணா, ஏதோ பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறேண்ணா. நடுவில் நடுவில் நீங்கள் கமெண்ட்டை போடவும் வரேன், எழுதி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. சரி, கொஞ்சம் சீரியஸாகவே வந்துடுவோம். இது என்னம்மா இவ்வளோ தூரம் இப்படி வச்சுக்கலாமா?
டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு, டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் பல நடிகர்கள் கூட பழகினேன் அவர். ஆனால் சில பேர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நடிகருமே தன்னுடைய ரசிகர்களின் பெயரை கையிலேயோ இல்லை விரலில் கூட அவங்க வந்து பச்சை குத்தியோ இல்லை எதுவும் நான் பண்ணி பார்த்ததில்லை. அவங்க இறந்துட்டாக்க இல்லை அவங்க கல்யாணம் அந்த மாதிரி விஷயம்னாக்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் முதல் முறையாக தன்னுடைய ரசிகர்களை நீ வந்து உடம்புல பச்சை குத்தி வச்சுருக்கியா, உண்மையிலே சொல்கிறேன். இதுதான் ரசிகர்களை மதிக்கக்கூடியதான், இதுதான். பொதுவாகவே சொல்லுவாங்க என்னை வந்து முதுகில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான்னு, துரோகியை முதுகில் குத்திட்டான் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவான். உண்மையில சொல்லுவேன், டிடிஎஃப் வாசன் நீ வந்து பெருமைப்பட வேண்டியவன்பா. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.